from real heart. Sound. ஹை ஹைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஜிகர்தண்டா XX இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஜிகர்தண்டா XX, ஜிகர்தண்டா 2. இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் லாகவா லாரன்ஸ், S.J.Suriya, நிமிஷா, ஜஜயன் என பல தமிழ் திரைப்படம் முன்னணி நட்சத்திரங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. இது அதிரடி த்ரில்லர் திரைப்படம். இப்படத்தில் இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தன் ஸ்டோன் பெஞ்ச் ஃபிலிம் தயாரிப்பு நிறுவனம் மூலம் இப்படத்தை வந்து தயாரிச்சிருக்கிறாரு. இசையமைப்பாளர் தன் சந்தோஷ் நாராயணன் வந்து இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னா, லாகுபார் லாரன்ஸ் வந்து சீசருங்கிற பேரில் வந்து ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். அப்புறம் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து தமிழகத்தில் வந்து ஒரு பெரிய ஹீரோவும் அரசியல்வாதியாகவும் யார் இருக்காங்கன்னா, நம்ம சைம் டாக் சாக்கோ வந்து இருக்கிறாரு. இவருக்கு வந்து 4 ரவுடிகள் வந்து கைவசம் இருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவரான இளவரசு வந்து சாண்டை வந்து சைக்கோ வந்து தோற்கடிக்கிறதுக்காண்டி அவர் பக்கமாக பலமாக இருக்கிற 4 ரவுடிகளை வந்து கொலை செய்யணும் அப்படிங்கிற வந்து திட்டமிடுறாரு. அதில் வந்து ஒருவர் தான் மதுரையைச் சேர்ந்த சீசருங்கிற லாகுபார் லாரன்ஸு. S.J.Suriya வந்து எஸ்ஏ தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றுள்ளார். அப்புறம் வந்து ஒரு பெரிய சிக்கலை வந்து கொலைப்பழி எடுத்து செயலில் வந்து போகிறாரு. இதில் வந்து தப்பாக இவருக்கு வந்து காவலராக இருக்கும் ஒருவர் வந்து ரகசிய திட்டம் வந்து செய்கிறாரு. மதுரையில் இருக்கும் ரவுடியான சீசரை கொலை செஞ்சால் உனக்கு எஸ்ஏ போலீஸ் பதவியும் கிடைக்கும், அப்புறம் வந்து எல்லா விதத்துலையும் வந்து எந்த ஒரு கேஸும் இல்லாமல் நான் வந்து வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அவர் திட்டார். ராகவா லாரன்ஸிற்கு சினிமா நடிகராக வேண்டும் என்ற கனவு வந்து இருக்குது. அதை பயன்படுத்தி வந்து ஒரு இயக்குனராக லாரன்ஸுக்கு அறிமுகம் பெற்று அவருடன் பயணிக்கிறார் S.J.Suriya. இறுதியில் என்னானது என்பதான் இந்த படத்தோட மீதி கதை. தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு அதிரடி த்ரில்லர் கதையும் நகைச்சுவை கதைக்களமும் உருவாக்கியுள்ள இப்படத்திற்கு வந்து ஒளிப்பதிவாளர் திருநாக்கவுஸ் வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்கிறாரு. படத்துக்கு அப்போ வந்து சாபி முகமது அலி வந்து எடிட்டிங் செஞ்சுருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படம் வந்து நல்ல அதிரடி த்ரில்லராகவும் ஆக்ஷனாகவும் அந்தளவுக்கு வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்து நடிச்சிட்டாங்க. S.J.Suriya-வோட நடிப்பும் ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். லாரன்ஸோட ஒவ்வொரு நடையும் அவரோட ஆக்ஷனும் பயங்கரமாகவும் இருக்கும். அந்தளவுக்கு வந்து பிரமாதமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிடலாம். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.